வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான தொகுப்பு எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, ஒடிசா ட்ரெயின் ஆக்சிடென்ட் பற்றியான ஒரு சூப்பரான அப்டேஷன் கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றியான ஒரு ரிவ்யூவாக தான் வந்துட்டு இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஒடிசா ட்ரெயின் ஆக்சிடென்ட் பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ ட்ரெண்டிங்கே அதுதான், எல்லா நியூஸ் சேனல்ஸ்லேருந்து எல்லா யூடியூப் சேனல்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு போட்டுட்ருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஒடிசா ட்ரெயின் ஆக்சிடென்ட் தான். மூணு ட்ரெயின் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரே டைமில் வந்துட்டு மோதி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இதில் வந்துட்டு 1000+ பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காயமடைஞ்சிருக்காங்க. இதில் 300+ பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறந்தே போயிருக்கிறாங்க. இதுக்கு யாரை காரணம் சொல்கிறது அப்படின்றத வந்துட்டு தெரியலை. அதனால தான் வந்துட்டு கவர்மெண்ட்ஸ், அதாவது வந்துட்டு ஒடிசா கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்தியா ஓவரால் மோடி வரைக்குமே வந்துட்டு யோசிச்சுக்கிட்டிருக்காரு. ஸோ மோடி நேத்திக்கு வந்திருக்காரு, இந்த ஆக்சிடென்ட் பிளேஸ் வந்துட்டு பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறையா ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் மோடி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஆக்சிடென்ட் ஆன பீப்புள்ஸ் எல்லாமே வந்துட்டு அட்மிட் ஆகிருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போய் எப்படி இருக்காங்க, ஏது என்ன எல்லாமே வந்துட்டு விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க. இதுக்கான மெயினான காரணம் என்ன, எப்படி வந்துட்டு இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஒரு சிலரோட அசால்ட்டுத்தனம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த ஒரு அசால்ட்டுத்தனம் தான் வந்துட்டு 300+ பீப்புள்ஸை வந்துட்டு இறக்க வச்சிருக்காரு. ஆனால் இன்னமும் நிறைய யூடியூப் சேனல் இன்னமும் என்னை பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கல அப்படின்ற அளவுக்கு தான் வந்துட்டு ரயில்வே தண்டவாளத்துக்கு பக்கத்தில் காதல் கவிதை இருக்குது, லவ் லெட்டர் இருக்குது, ப்ளஸ் வந்துட்டு தண்டவாளத்தில் வந்துட்டு டயர் இருக்குது, இதனால் ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாமே வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா, இந்த விஷயத்தில் எல்லாத்துலேயும் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, உள்ளூர் வாசிகள் தான். ஆக்சுவலாக ட்ரெயின் நடந்த பகுதி, அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய உள்ளூர் வாசிகளாலேயே நிறைய உயிர்கள் வந்துட்டு காப்பாற்றப்பட்டிருக்கு. ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆனால் ஒரு சில மணி நேரத்திலேயே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வாசிகளே வந்துட்டு ட்ரெயினில் இருக்கக்கூடிய முக்காவாசி பேரை வந்துட்டு மீட் எடுத்துருக்கிறாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் மிட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்க்காம அங்கே இருக்கக்கூடிய வாசிகள் எல்லாமே வந்துட்டு தென் காயம்பட்டவர்களுக்கு ரத்தம் தேவைப்பட்டது அப்படின்றதுனாலே வந்துட்டு பிளட் டொனேட்டுமே வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. என்னதான் வந்துட்டு கவர்மெண்ட் இதில் வந்துட்டு ஃபயர் சர்வீசஸ் சம்திங் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க வந்துட்டு எல்லாம் ஹெல்ப் பண்ணி இருந்தாலுமே இதில் வந்துட்டு முக்காவாசி பேர் வந்துட்டு அந்த மக்களை காப்பாற்றினது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா அங்கே இருந்த வாசிகள், அதாவது பாலசூர் வாசிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இதில் ஒரு முக்கியமான தகவலும் கிடச்சிருக்கு. கோரமண்டல் ட்ரெயினோட ஜிபிஎஸ் ட்ராக்கு, அது மூலமாக வந்துட்டு அந்த ட்ரெயின் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிருக்கு அப்படின்றது. ஸோ 128 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் வந்துட்டு அந்த ட்ரெயின் வந்துட்டு போயிருக்கு. ஸோ எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இந்த மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட் வந்துட்டு மறுபடியும் எந்த ஒரு இடத்துலையும் நடந்துடக்கூடாது அப்படின்றது தான் இப்போ வரைக்குமே நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணிட்டு வருது. ஸோ இப்போ இதனால் நம்ம இரங்கல் தெரிவிக்கிறது அப்படின்றதையும் தாண்டி காயம்பட்டவங்களுக்கு வந்துட்டு எந்த இதுக்கு மேலே எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடாமல் மறுபடியும் எல்லாருமே வந்துட்டு நார்மல் ஆயிடணும் அப்படின்றது தாங்க நம்ம எல்லாரும் நினைக்கிறது. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நீங்களும் வந்துட்டு உங்கள் ப்ரேயர்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.